கம்மி ஸ்மைல் என்னென்ன போன வீடியோல பார்த்தோம், சிரிக்கும் போது அவர் பேசும் போதே சில பேருக்கு ஈறுகள் நிறைய தெரியும், ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் பேஷண்ட் ரொம்ப கவலைப்பட்டாங்க, ரொம்ப ஈர் வெள்ள தெரியுது, எப்படி என்ன பண்ணணும் டாக்டர்னு, சிரிக்கவே முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த கம்மி ஸ்மைலுக்கான காரணத்தை முதல் வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ இன்னும் நீங்க பாக்கலன்னா அவசியம் அந்த வீடியோவை செக் பண்ணுங்க. இந்த ஸ்பெசிபிக் வீடியோல என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணா அந்த கம்மி ஸ்மைல கரெக்ட் பண்ணலான்னு பார்க்க போறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் மருத்துவமனை சென்னை ராஜா அண்ணாமலை பொறுத்துல 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், கம்மி ஸ்மெலோட ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மூணு முக்கியமான காரணம் பார்த்தோம். ஆர் காம்பினேஷன் ஆஃப் தோஸ் த்ரீ, அதாவது நம்ம மேல் உதரோட பொசிஷன், அந்த லிப்போட சப்போர்ட், ரெண்டாவது வந்து மேல் தாட அந்த மேக்ஸிலா வந்து வெளியில இருக்கா, ரொம்ப இறங்கி இருக்குதா, மூணாவது வந்து பற்களுக்கும் ஈருக்கும் உள்ள ப்ரொபோர்ஷன், ஈர்கள் அதிகமா வளர்ந்து பற்கள் ரொம்ப சின்னதா இருக்கா, இந்த மூணு காரணம் தான் மோஸ்டா பார்த்தோம். ஸோ இந்த காரணத்தை நீங்க பார்க்கும்போது டிப்பிக்கலா நம்ம எப்படி இந்த இதை அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ மேல் தாடை சில பேருக்கு வந்து ரொம்ப அதிகமா வெளியில இருந்து இறங்கி இருக்கும்போது, ஸோ யூஸ்வலா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சில எக்ஸ்ரேஸ் எடுத்து பார்ப்போம். எப்படி இதை டயக்னோஸ் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஃபுல் மவுத் எக்ஸ்ரே எடுப்போம். லேட்ரல் செஃப்னு ஒரு எக்ஸ்ரே இருக்கு, அந்த லேட்ரல் செஃப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேல் தாட கீழ்த்தாட நம்மளோட முக தாட எலும்புக்கு, தாட எலும்பு பிளஸ் நம்மளோட ஃபேஸ் எலும்புக்கு என்ன ப்ரொபோர்ஷன்ல இருக்கு, என்ன பொசிஷன்ல இருக்கு, நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் சிடி ஸ்கேன் ஃபேஸும் எடுத்து கரெக்டா டயக்னோஸ் பண்ணுவோம். பண்ணிட்டு தாட வெளியில தான் இருக்கு, ரொம்ப வெளியில தூக்கிட்டு இருக்குது, தாடையும் இறங்கி இருக்குதுன்னா சர்ஜரி ஒண்ணுதான் ஆப்ஷன். இந்த சர்ஜரியில வந்து யூஸ்வலா ஒரு டீம் அப்ரோச், இந்த சர்ஜரி அந்த ஒரு சர்ஜன் இருப்பார், மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன்னு பேரு, அந்த ஸ்மைல் டிசைன் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, பிரேசஸ் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, இது எல்லாமே டீம் அப்ரோச். இது பண்ணி பேஷண்டோட ரெக்குயர்மெண்ட் என்ன, பேஷண்டோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, ஸ்மைல் டிசைன் பண்ண முடியுமா, ஸோ சிடி ஸ்கேன் எடுத்து பேஷண்ட் ஃபோட்டோகிராஃப் எடுத்து ஸ்மைல் டிசைனில் அவங்களோட ஐடியல் ஸ்மைல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன மாதிரி சர்ஜரி பண்ணால் இதை கரெக்ட் பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்ணி பேஷண்ட்டுக்கு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, இட்ஸ் லைக் அ ட்ரீம் அப்ரோச். அது ஸோ இதுதான் வந்து சர்ஜிக்கல் அப்ரோச் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். பட் நிறைய பேர் சர்ஜரினாலே பயந்துருவாங்க. ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேருக்கு வந்து இந்த மேல் தாட பொசிஷன் வெளியிலையும் கீழே இறங்கி இருக்கிறது குறைவான நம்பர் ஆஃப் பீப்புள் தான். ஸோ இன்னொன்று முக்கியமாக என்ன பண்ணணும்னா, நம்ம குழந்தைங்களில் வந்து சின்ன வயசுலேயே அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு 9-11 வயசு 9-11 இயர்ஸ்குள்ளே வந்து ஃபங்க்ஷனல் அப்ளையன்ஸ் மூலமாக இந்த தாட பொசிஷனை ஃபேவரபுளாக ரீடைரக்ட் பண்ண முடியும். ஸோ தாட பொசிஷனை ஃபேவரபுளாக ரீடைரக்ட் பண்ணும்போது ஃபியூச்சரில் சர்ஜரி அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் சின்ன வயசுலேயே குழந்தைங்களை வந்து டாக்டர்கிட்ட கூட்டு போய் பல்லு ரொம்ப தூக்கலாக இருக்குது, வெளியில் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, சின்ன வயசுலேயே நம்ம பேஷண்ட்டை வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது, குழந்தைங்களை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது அதுக்கு உண்டான ஃபங்க்ஷனல் அப்ளையன்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி செய்ய முடியும். பட் ஃபார்ச்சுனேட்லி நான் சொன்ன மாதிரி இந்த பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ரொம்ப குறையுது. நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா, பல்லோட பொசிஷன்னால பல்லு ரொம்ப சின்னதாகவும் ஈறு அதிகமாக வளர்ந்துருக்கும். ஃபார்ச்சுனேட்லி இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் வந்து மச் சிம்பிளர், பெரிய சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் இந்த பர்டிகுலர் சொன்ன ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஸ்மைல் டிசைனில் பண்ணுவோம், பேஷண்ட்டோட ஸ்கேன் எடுப்போம், ஃபேஸ் ஃபோட்டோகிராஃப் எடுத்து ஸ்மைல் டிசைனில் அவங்க அந்த ஃபோட்டோகிராஃபை மர்ஜ் பண்ணி அவங்க சிரிக்கும்போது எவ்வளோ ஈர் தெரியுது, அந்த ஈரை என்ன மாதிரி குறைக்க முடியும்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ நிறைய பேருக்கு ஈர் அதிகமாக இருக்கும்போது, ஈர் வளர்ந்துருக்கும்போது சிம்பிள் க்ரௌன் லென்த்னிங் ஒரு ஜிஞ்சர் வெக்டமின்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவோம். இந்த கம்மை கான்டூர் பண்ணும்போது, கம்மோட பொசிஷனை கான்டூர் பண்ணும்போது, இந்த அதிகமாக வளர்ந்த கம்மை குறைச்சிட்டு பற்கள் நார்மலாக சிரிக்கும் போது பற்கள் மட்டும் தெரிகிற மாதிரி செய்ய முடியும். கம் எக்ஸசிவாக இருக்குது, எலும்பு எக்ஸசிவாக அந்த இடத்துல இருக்குங்கும் போது அப்போ கொஞ்சம் அந்த போன் கான்டூரிங்கும் பண்ணி கம் கான்டூரிங்கும் பண்ணி சரி செய்ய முடியும். இது வந்து மச் ரொம்ப சிம்பிளாக ப்ராசஸ், பெரிய சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் கிடையாது, மச் சிம்பிளாக ப்ராசஸ், ரிசல்ட்ஸ் ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இதுவும் ஸ்மைல் டிசைன் முறையில் தான் நம்ம செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.